ಬದುಕಿ 75 ವರ್ಷ ತಕೊಂಡಾರು. சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்வார். தெய்வம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தேசம் வேற தெய்வம் வேற கிடையாது. இங்கே தேசமே தெய்வம், தெய்வமே தேசம். ஏன்னா இந்த தேசத்துல தான் பூமியை பூமாதான் சொல்லுவோம், காற்ற வாயு பகவான் சொல்லுவோம், சூரியனை சூரிய தேவன் சொல்லுவோம். இங்கே எல்லாமே தெய்வீகம் தான். தெய்வீகம் இல்லாம ஒரு விஷயம் நாம் பேசுகிறதே கிடையாது, நமக்கு தெரியவும் தெரியாது. அதனால தான் கோவில்கள்லாம் கூட தேசிய கொடி ஏற்றோம். நமக்கு வந்து தேசியம் அப்படின்றது சாப்பாடு மாதிரி, மூச்சு காற்று மாதிரி, இல்லாமல் ஜீவிக்க முடியாது நம்மளால். எல்லாரும் சொல்லுவா இந்த பட்டொழி வீசி பறக்கிறது தாயின் மணி கொடி. ஆர்மிமென்ட் சொல்லுவா இங்கே மூச்சு காட்டில் பறந்துருக்குங்களா, எத்தனையோ பேர் அவள் மூச்சை விட்டா இல்லையா, இந்த கொடியை காப்பாற்றுறதுக்கு தான் கொடி காத்த குமரன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கார்கில்ல அந்த உச்சியில் அந்த படித்து பார்க்கணும், அந்த கார்கில் அந்த அந்த சண்டையோட இதெல்லாம் சில பேர்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் இதெல்லாம் நிஜமாகவே நடக்குமா, இப்படி கூட இருக்குமா? அதாவது சினிமாலெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவாவா குடும்பம், மனைவி, குழந்தை, அத்தனையும் அத்தனை போராட்டம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதோ சரி எங்கேயோ நியூஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்ட்ரூஷன் உள்ளே வந்துட்டா, இன்ட்ரூட சண்டை போட்டா, ஒரு 10 ஆர்மி செத்து போயிட்டா, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அவளுடைய வலியும் ரணமும் இந்த சைனா நடுவில் உள்ளே வந்த போதெல்லாம் கட்டையில் ஃபுல்லாக முள்ளு கம்பியை சுற்றி வந்து அடித்தா நம்மளுடைய ஆர்மி. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்மளால். முள்ளு கம்பியை தான், வேலி முள்ளு கம்பியை சுற்றி அதை வச்சு அடி அடி அடித்து அதுக்கு நடுவில் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான். இந்த மாதிரி நிறைய 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 சரியா இந்த ஸ்கூல் லெசன்ஸ் எல்லாம் அதுதான் வரணும், அந்த விஷயங்கள் தான் வரணும், வேறு எதுவுமே வர வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கெல்லாம் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர வீரர்கள் தான் தெரியும், அந்த பக்கம் தெரியவே தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கணும், பெரிய பாக்யம் நமக்கு இந்த அமிர்த உற்சவத்தை அகோபில கொண்டாடுறதுக்கு நரசிம்மன் அனுகிரகம் பண்ணியிருக்கான். நிஜமாவே எப்படி கிழிச்சு போடணும் அப்படின்னு நரசிம்மன் மாதிரிதான் கிழிச்சு போடணும். தேச விரோதிகள், ராட்சசர்கள், நாசகாரர்கள் அப்படின்னா கிழிச்சு போடணும்னு நிரூபணம் பண்ணவர் நரசிம்ம சுவாமி. அப்பேற்பட்ட பாக்யம் நமக்கு பகவான் கொடுத்துருக்கான். கோடி ஜென்ம சுகிருத்தம், அதுவும் தேசிய கொடியை டிசைன் பண்ணவருடைய அந்த மாநிலத்தில் தான் நம்ம இருக்கோம். அது பெரிய பாக்கியம். எங்கேயோ தமிழ்நாட்டிலேயோ வேற எங்கேயோ கொண்டாடினா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல அவர் தான் டிசைன் பண்ண. பேர் தெரியுமா? சத்தியமாக சொல்லுங்க. அவர் தான் தேசக்கொடியை டிசைன் பண்ணி இன்னைக்கு உட்காந்து பூவரணம் ஏற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா பெரிய பாக்கியம் நமக்கு. பகவான் வந்து கூட இருந்து இந்த தேசத்தை காப்பாற்றிட்டுருக்கான். இங்கே அத்தனை பேரும் பெரியா ஃப்ரீடம் ஃபைட்டர்னு ஆரம்பித்தோம்னா இன்னைக்கு கூட நாங்கள் பேசியிருந்தோம், பரசுராமர்லேருந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் அட்டகாசம் பண்ணுற ராஜரக்கரை விரதம் பண்ணி தேசத்தை காப்பாற்றினான். ஒவ்வொரு நாளும் அர்க்கியம் விடுறதுலேருந்து தேசத்துக்காகத்தான். நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் சரி இந்த சின்ன ஹோபிலம் அப்படி, ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு டீ கடையில் கூட காதல் கொடியிருந்துச்சுருந்தேன். ஒரு சின்ன டீ கடை யார் பார்க்க போகிறாங்கல்லாம். அப்போ தான் இந்த உள்ளுக்கு அப்படியே ஊடுருவி கிடக்கிறது, நூல் எழுத மாதிரி ஊடுருவி கிடக்கு. இன்னைக்கு காத்தால் நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் ஸ்பீட் அதிகமாக ரெண்டு குழந்தைங்க, அது ஆளே ரோட்ல ஆளே இல்லை, காத்தால் 5:50 சின்ன குழந்தைகள் குட்டிகள் ரெண்டு அப்படி தேசிய பிடிச்சி இப்படி ஆட்டின்னு இருக்கு. சந்தோஷமாக நிஜமாவே ஒரு வெக்கமாக இருந்தது ஒரு விதத்தில். ஸ்கூல் பசங்களாக இருந்தால் அவ்வளோ அழகாக அதை அனுபவிப்போம் இல்லையா. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு ஏதானும் ஒரு இந்த மிலிட்ரி மேனுடைய ரியல் லைஃபை சொல்லணும். இந்த சொன்னால் 1000 கதைகள் பேசிட்டு இருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு கதை சொன்னால் கூட அவள் ஆய்ஸ் மூக்க சொல்லியிருக்கான். அவ்வளவு ஜவான்களுடைய அற்புதமான தியாகத்தினால தான் எத்தனையோ பேர் தேசத்தை தவிர வேற ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்தார்கள், இன்றைக்கு வாழ்ந்துட்டுருக்கா. நம்மளால் திரும்ப திரும்ப பண்ண முடிஞ்சது இந்த தேசம் நன்னா இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே பகவத் சிந்தனையோட வாழணும். பகவானே இந்த தேசம் நன்னா இருக்கணும்
அப்படின்னு அந்த பிரார்த்தனை நாம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நம்ம ஆர்மிமேன், இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவாளுக்காக பிரார்த்தனை பண்ண, அதுவும் நவநரசிம்ம கஷேத்திரத்தில் சுக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோகம் பீஷணம் பத்ரம் விருத்தம் நமாதம். நமக்கு பெரிய பாக்கியம் இனிமேல் இண்டிபெண்டன்ஸே அப்படின்னு அகோபிலம் தான் ஞாபகம் வருது. எத்தனையோ இடங்கள் போனாலும் இண்டிபெண்டன்ஸே அகோபிலத்தில் இன்னைக்கு இங்கே அது சொல்கிறோம் நிஜமாவே. இனிமேல் நரசிம்மர் சுதந்திர தினம்னா நரசிம்மர் அப்படின்னு நம்ம சாப்பா குத்திட்டா நரசிம்மர் லைஃப் லாங் நம்ம உசுறு இருக்க வரைக்கும் அகோபிலம் இண்டிபெண்டன்ஸே மறக்கவே மறக்காது. அவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த மாதிரி அவ்வளவு சுதந்திரமாக நிஜமாக சுதந்திரமாக கொண்டாடுறோம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நாம பாட்டுக்கு நின்று இருக்கோம் அப்படின்னா அத்தனை பேருக்குள்ளேயும் அதே இதுதான். அத்தனை பேருக்குள்ளேயும் நம்மெல்லாம் வந்து ஜாலியாக மேலே வச்சுட்டு வந்தோம், அவனா பாஷாலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரி உட்காந்து இதெல்லாம் நோண்டி அவனும் நரசிம்மாவும் நோண்டி இதெல்லாம் ரெடி பண்ணி நேற்று காதாலெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நமக்கு நின்றுட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தா ஒரு கொடி கம்பம்லாம் கட்டித்தரான். அப்போ சுவாமிக்கு அத்தனை ஆசை இருக்கிறனால அவளுக்குள்ள அந்த யோர்னா சரி யார் தேகப்படா யார் பண்ணணும் அப்படின்னா இல்லாமல் அந்த ஒரு உற்சாகம் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த தேசத்தினுடைய பலம். நம்ம எல்லாரையும் யுனைட் பண்ணுறது இதுதான். இது வெறுமை சும்மா திரியங்கா கிடையாது. அந்த ஆர்மி ஜவானுக்கெல்லாம் நம்ம ஊர் தெரியாது, பேர் தெரியாது, நம்ம ஜாதி தெரியாது, குலம் தெரியாது, வயசு தெரியாது, நம்ம ஸ்டேட்டஸ் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கொடி, இது கீழே இருக்க ஒரு கூட்டம் நம்ம அவ்வளோதான். இந்த ஒரு கொடிக்காகத்தான் தன் குடும்பத்தை விட்டுடுறான், தன் பிள்ளை குட்டிகளை விட்டுடுறான், தன் மனைவியை விட்டுறான். நினச்சி பாருங்களேன், நம்மெல்லாம் நினச்சி ஹோம் சிட்டின்னு சொல்லுவோம். எங்கேயோ உட்காந்துட்டு போகலாம், ஹர்ஷில்லாம் போய் பார்க்கணும். காடு மலை கங்கை இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு நடுவில் அவள் என்ன லைவ்லியாக இருந்து நம்மளை காப்பாற்றிட்டுருக்கா, எதே அவளை காப்பாற்றுறதுன்னா இந்த கொடி ஒன்று தான். இந்த கொடியை பார்த்து பார்த்து உடம்புல உசு போயிருக்கேன் அவ்வளோ இந்த ஜோஷ் அப்படின்னா ஹாய் சார் அப்படின்னு நான் கற்றுலாம் ஒன்றுமே இல்லை. அந்த ஹர்ஷில் அவள் மார்ச் பாஸ் பண்ணும்போது பேரணும் அந்த சப்தமே அப்படி இமயமலை முழுக்க எதிரொலிக்கும். நிஜமாவே வெள்ளி பனிமலையின் மீதுளாகவும் அடி மேலே கடல் முழுதும் கப்பல்கள் கோடி ஜென்மசுக்கிருத்தான். எப்போவுமே இந்த கொடி ஒசரவே பறந்துட்டு தான் இருக்கணும். வம்சம் வம்சமாக தலைமுறை தலைமுறையாக நம்ம அத்தனை பேருமே இதுக்கு அடிமைப்பட்டவர்கள் தான். இதுக்கு மேலே யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பெரிய பாக்கியம் பாரத மாதா நமக்கு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்க. பாரத மாதா வேறு யாரும் மாதான்னு சொல்கிறதே கிடையாது, நம்ம மட்டும்தான் பாரத மாதா அப்படின்னே சொல்கிறோம். அதனால் அத்தனை தேசபக்தர்களுக்கும் கோடானு கோடி நமஸ்காரங்கள். அவளுடைய வம்சத்தாருக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். இங்கே அத்தனை பேர் நம்மளாம் நல்ல பெனிஃபிட்டோடு இருக்கும், தேசத்துக்காக வாழ்ந்தவாலாம் ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமலே இருந்துருக்கு. ஆனால் அவள் யாரும் அதை வெளில காட்டிக்கிறதும் இல்லை, டிமாண்ட் பண்ணுறதும் இல்லை, நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் பேசுறது கூட கிடையாது. அப்போ அவளுக்கெல்லாம் நம்ம கடன்பட்டிருக்கோம். அவள் வம்சம் நன்னா இருக்கட்டும், நம்ம வம்சம் நன்னா இருக்கணும். அதே பிரார்த்தனை, நம்ம எல்லாரும் தேசபக்தியோடு இருக்கணும், வருகின்ற வம்சமும் தேசபக்தியர்களாக இருக்கணும். இது போதும். ஜெய் பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். ராதே.